இது ரெண்டும் செரி ட்ரீஸ். ஒரு மரத்தில் நிறைய பூவெல்லாம் விட்டுருக்கு. இந்த மரத்தில் அவ்வளோ பூக்கள் இல்லை. எப்பவுமே ரெண்டு மரமாக வச்சால் தான் இந்த செரி வந்து காய் காய்க்கும். கிராஸ் பாலினேஷன் வேணாதிருக்கு. கீழே டாஃபோடில்ஸ் போட்டிருக்கு. செரி பூவும் பியர் பூவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ப்ளம் ட்ரீ இது ஒரு நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. ப்ளம் ட்ரீயும் ரெண்டு வச்சால் தான் அது காய் காய்க்கும். க்ராஸ் பாலினேஷனுக்கு இங்கே ஒரு ப்ளம் ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு ப்ளம் ட்ரீ இருக்குது. ப்ளம்மோட பூக்கள் எப்படி தான் இருக்குது, சின்னதாக வெள்ளை கலரில். இந்த செடி வச்சு ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மரம் வச்சு வச்சதுலேருந்தே காய்ச்சிட்டு தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 ப்ளம் தான் வரும். பீச் ட்ரீ பீச் பூலாம் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதோட பூ ரொம்ப அழகாக இருக்கும் பிங்க் கலரில். 3 பீச் மரம் வச்சுருக்கோம் க்ராஸ் பாலினேஷனுக்காக. பீச்சுக்கு க்ராஸ் பாலினேஷன் தேவையில்லை, இருந்தாலும் 3 மரம் வச்சுருக்கோம். இங்கே ஒரு மரம் இருக்கு. கீழே டாஃபோடில்ஸ்லாம் பூத்திருக்கு அழகாக. சிங்கிள் பெட்டல்ஸ் சிங்கிள் பெட்டல் டாஃபோடில்ஸ். பீச் ஆப்பிள் ட்ரீ. ஆப்பிள் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இந்த சின்ன ஆப்பிள் ட்ரீயும் இலையெல்லாம் அழகாக விட ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் பூ பூக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் அது க்ராஸ் பாலினேஷன் ஆகி ரெண்டு மரத்துலேயும் ஆப்பிள் வர ஆரம்பிக்கும். பியர் ட்ரீ பியர் ட்ரீக்கு க்ராஸ் பாலினேஷனுக்காக ரெண்டு மரம் வைக்கணும். இங்கே ஒரு மரம் இருக்குது. இது வந்து பச்சை கலரில் வர யூரோப்பியன் பாட்லட் பியர். இது வந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் இருக்கிற யூரோப்பியன் பாட்லட் பியர். இப்போ தான் பூ முட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட 200 பியர் வரும்.